ரகுமான் சார் அதில் போட்ட சாங் ஆகட்டும் ஆட்லி சாரோட டைரெக்ஷன் ஆகட்டும் மூணு விஜய் சாரை கேரக்டரைசேஷனை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு விளையாட விட்டதாகட்டும் என்னோடய கேரக்டரைசேஷன் ஆகட்டும் ஸ்பைடரில் டார்க் இல்லைன்னா அதில் ஒரு ஸ்டைலிஷ் இல்லைன்னு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு இதாகட்டும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அது நான் ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவேன் அந்த படம் தானே இது உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ஃபுல் மீல்ஸ் ஆடியன்ஸுக்கும் ஃபுல் மீல்ஸ் நல்ல நல்ல கண்டென்ட் சும்மா ஒரு ஹீரோ துதி பாடுற படமாக ரெண்டுமே கிடையாது அது ஒரு ஒரு கன்டென்ட்டு ஒரு கான்செப்ட் மேலே போதும் நல்லா ஒரு ஒரு இண்டியன் ஒரு அபூர்வ சோரர்கள் அந்த மாதிரி படங்களில் வந்து எல்லாமே இருக்கும் சகலதும் இருக்கும் காமெடியும் சாங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அந்த ரஹ்மான் சார் வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற ஒரு ஸ்டைலில் சாங்ஸ் பண்ணியிருக்கிறார் ஆலப்புறம் தமிழன் அது பயங்கரமாக பின்னி எடுத்துகிட்டு ஆலப்பணம் ஆலப்புரம் தமிழன் அரசன் நீதானி எல்லாம் எல்லா வெரைட்டி சாங்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் அட்லீஸ்ட் ஆர் எனர்ஜி தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கர செலவு பயங்கர செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க அதெல்லாம் பிரிய விஷயம் அதுக்கெலாம் கட்ஸ் வேணும் அந்த செலவு பண்ணுறதுக்கும் கட்ஸ் வேணும் அந்த செலவு செலவழிக்கிறதுக்கு சரியாக செலவழிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் போத்த ஃபிலிம்ஸ் போத்த டைரெக்டர்ஸ் போத்த ப்ரொடியூசர்ஸ் போத் த ஹீரோஸ் அண்டு நம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லா எல்லாருமே எல்லோரும் எல்லோரும் வேலையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறோம்